அல்லிமுல்லை பிரதேசத்தில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றிற்குள் உட்புகுந்த காட்டியானை ஒன்று அங்கிருந்த சுமார் 1500 வாழை மரங்களை சேதப்படுத்தி நாசம் விளைவித்துள்ளது. தோட்டத்திற்குள் உட்புகுந்த யானையை விரட்டுவதற்காக பொதுமக்களும் வனவிலங்கு அதிகாரிகளும் எடுத்த முயற்சிகள் எவ்வித பயனும் அளிக்கவில்லை. காட்டியானையை விரட்ட போலீசாரும் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது கைகூடவில்லை. யானையை விரட்டுவதற்கு எடுத்த நடவடிக்கையின் போது 3 பொதுமக்களும் வனவிலங்கு அதிகாரி ஒருவரும் காயமடைந்து மட்டக்களப்பு மற்றும் கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.